வணக்கம் நான் ஜாக்கோ தங்க பேசுகிறேன் கேப்டனை பற்றி சொல்லணுன்னா எவ்வளவோ இருக்கலாம் அவர் வந்து கொடுக்குறதுல வந்து ஒரு வள்ளல் அதை வந்து நான் முதல் முதல் அவர் சந்திக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து சாட்சின்னு ஒரு படம் பஸ் பஸ் ஆம்பூர் பாட் மாஸ்டர் நான் வந்து ஃபைட்டரை ஒர்க் பண்ணும்போதே அவரோட நல்ல குணங்கள் தெளிவான சிந்தனை அதை தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து சிலம்பம் சுற்றுறதில் நான் வந்து ஸ்டேட் பர்சனியை மாஸ்டர் அறிமுகப்படுத்தணுன்னே சிலம்பம் கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ராஜா ராஜாபதில் அந்த ரோகிணி ராஜி பின்னாடி ஒரு வீடு மாதிரி அவருக்குன்னு தனியாக கொடுத்துருந்தாங்க அதில் இருந்துக்கும் போது நான் போய் அவரும் ராவுத்தூரெலாம் இருப்பாங்க போனோடனே காலையில் நான் வந்து அப்போ குண்டத்தூர்லேருந்து வருவேன் வரும்போது போனோடனே அவர் சொல்கிறது சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவார் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பண்ணலாம் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லுவார் அங்கே இட்லி அதெல்லாம் அமைஞ்சிக்கிட்டு இருக்கும் நான் அதை பார்க்கும்போது நான் சொன்னேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மூணு வருஷம் அவர் வீட்டில் இருந்தேன் அவர் போனோன்னே சாப்பிட தான் சொல்லுவார் அதே மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க உங்கள் குணம் ரொம்ப நல்லா நீங்கள் சினிமாவில் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவர் படம் வந்து வெற்றிங்கிற ஒரு படம் கண்டினியூ அவர் படம் பண்ணேன் அதன் பிறகு வந்து கரிமேடு வாயின் அவருக்கு டூப் போட்டேன் சிலம்பம் ஃபைட்டுங்கிறான் அவருக்கு டூப் போட்டேன் இது மாதிரி நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படி என்னன்னா அவர் உண்மையிலே மிகப்பெரிய நல்ல மனிதர் நல்ல குணம் யாருக்கு ஒரு ஹெல்ப்னாலும் உடனே போய் நிற்பார் இந்த நான் நடிகர் அப்படிலாம் நினைக்க மாட்டார் உடனே வேட்டி கட்டி மயிற்சி கட்டி இறங்குறவர் நான் அவர் கூட எலெக்ஷனில் நடிகர் சங்கம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அவர் கூட அவருக்கு சப்போர்ட்டை நான் வந்து கலாம் இறங்கினேன் பிளா இறங்கும் போது நான் வந்து சுறுசுறுப்பாக ஓட்டு கேட்டு இருக்கும்போது என்னை பற்றி ஆப்போசிட் யாரோ திட்டிருக்காங்க திட்டம் போது நாங்கள் வந்து கூப்பிட்டாரு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஏதோ சொல்கிறான் பாருங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன் இவனை வெட்ட போகிறாங்களா அப்படின்னு சொன்னது நான் உடனே பாஞ்சி போனேன் பாஞ்சி போனால் வந்து பிடிச்சிக்கிட்டார் பிடிச்சிக்கிட்டு நீர் தங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயங்கரமாக சண்டை போட்டார் போலீஸ் ஹீஸ்லாம் வந்தாங்க என்ன அப்படின்னா யாருக்கோ ஒருத்தருக்கு எதுவும் நடக்கக்கூடாது நல்லது மட்டுமே நடக்கணுங்கிற ஒரு நல்ல மா மனிதர் அவர் வந்து ரொம்ப நல்லா வாழணும் நாற்பது ஆண்டு காலம் மட்டும் இல்லை இன்னும் பல இன்னும் பல நூற்றாண்டுகள் அவரோட புகழ் பாடணும் தமிழ் சினிமா அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து சினிமா கம்பெனி ஆரம்பித்தோடனே எல்லாருக்குமே கறி சாப்பாடு போட்டார் அது இண்டஸ்ட்ரியில் வந்து மிக பெருசாக பேசப்பட்டது ஏன்னா ஒரு சீப் டெக்னீஷியன் மட்டும் போடுவாங்க மற்றவங்களாம் போட மாட்டாங்க ஆனால் இவர் வந்த உடனே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாரு இளநீ கொடுத்தாரு காலைல வந்தோன்னே எல்லாருக்கும் இளநீ கொடுத்தாரு மதியானம் மோர் கொடுத்தாரு கறி சாப்பாடு காலைல டிஃபனுக்கே வந்து மீன் எறா சுறா புட்டு இது மாதிரி வச்சு கொடுக்கும்போது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அவர் பேசிச்சு ஆனால் அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சேன்னா அவர் கூடவே நாங்கள் இருக்கனால அவர் வாரி வாரி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் எப்போதும் எல்லாேருக்கும் அது மாதிரி கொடுக்குறவர் அவர் நல்ல மனசுக்கு அவர் உடல்நிலை மட்டும் வந்து இப்போ வந்து இருந்தால் அன்னைக்கு வந்து இன்றைக்கி தமிழகத்தாள் ஒரு ஆபரும் சக்தி உள்ளவர் கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே எவ்வளோ பாசம் எல்லோருக்கும்